ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்றைக்கி நான் என்னோடய கோவை டேஸ்டி கிச்சனில் ஈத் விலாக் தாங்க போட போகிறேன். இந்த விலாகில் பார்த்துட்டிங்கன்னா 5 கிலோ அளவைக்கான சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் இன்க்ளூட் செய்ய போகிறேன். ஈதில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் இன்க்ளூட். பக்ரீத் அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிப்போங்க. அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்லா மழை வந்துச்சு. மழையில் செடிகளெலாம் நல்லா பச்சை பசைன்னு பார்க்குறக்கே சூப்பராக இருந்ததுங்க பாருங்கள். அதனால தாங்க நான் வீடியோ எடுத்தேன். எங்கள் வீட்டு குட்டீஸுகள்லாம் சீக்கிரமாகவே நாங்கள் எழுப்பி விட்டுருவோங்க. காலை தொழுகையை தொழ விட்டுட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டுன்னு அப்படியே விட்டுருவோம். எங்கள் வீட்டு பூனைக்குட்டியையும் நாங்கள் சீக்கிரமாகவே எழுப்பி விட்டுருவோங்க. பாருங்கள், நல்ல யோசனை பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் தாங்க நாங்கள் வந்து கிச்சனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுவோம். அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான பால் பாயசம் தாங்க செஞ்சோம். எங்கள் வீட்டு ஆம்பளைங்க வந்து பள்ளிவாசலுக்கு தொழ போகிறதுக்கு முன்னாடியே ஸ்வீட் கொடுக்கணும். அதனால ரொம்ப சிம்பிளான பால் பாயசம் தாங்க செஞ்சு கொடுத்தோம். அவங்க தொழ போன உடனேயே நாங்கள் பெண்கள் வந்து வீட்டில் தொழுதுட்டோங்க. அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால நானும் எங்கள் அண்ணியும் தாங்க முழுக்க முழுக்க எல்லா வேலையுமே பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதனாலேயே ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டும் ரொம்ப சிம்பிளான டிஃபன் தாங்க செஞ்சோம். டிஃபனுக்கு பார்த்துட்டிங்கன்னா காய்ச்சாருங்கிற குழம்பு செஞ்சோம். காய்ச்சாருங்கிறது தால்ச்சான்னு சொல்லுவாங்க. 1 கிலோ மட்டன் போட்டுட்டு காலையிலேயே வந்து டிஃபனுக்கும் மதியானம் வந்து பிரியாணிக்கும் சேர்த்தே நாங்கள் வந்து செஞ்சுட்டோம். ரொம்ப எக்ஸ்ட்ராவே செஞ்சிட்டோங்க. மறுநாள் பார்த்துட்டிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே நான் என்னோடய சேனலில் வந்து இந்த காய்ச்சாறு வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு ஹெல்ப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஜெஸிங்கிற பொண்ணு சிக்கன் ஃப்ரை பண்ணிச்சு, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஃபேஸ் காமிக்க சொன்னால் காமிக்க மாட்டேன் சொல்லிட்டா. அண்ணா வந்து ஸ்நாக்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க, அதில் வேலை செய்கிறவங்களுக்கு 5 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. எப்போவுமே மட்டன் பிரியாணி தான் செஞ்சு கொடுப்போம். இந்த தடவை பக்ரீத்துக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு கேட்டாங்க. அதனால 5 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தோம். வீட்டளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி செஞ்சோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 5 கிலோ மட்டன் பிரியாணிக்கான மசாலாங்க இது. 1.5 கிலோ தக்காளி, பூண்டு பேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 1/4 கிலோ, இஞ்சி பேஸ்ட்டு 1/4 கிலோ, இஞ்சியும் பட்டையும் சேர்ந்த பேஸ்ட்டு 5 கரண்டி, புதினா, மல்லி. மட்டன் பார்த்துட்டிங்கன்னா கொழுப்பு கலந்த மாதிரி இருக்கணுங்க, அப்போ தான் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காய பேஸ்ட்டு வந்து 1/2 கிலோ அளவுக்கு, 1.25 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா தின்னாக கட் பண்ணது. 5 கிலோ அளவுக்கான சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 800 ml அளவுக்கு கணபதி ஆயில், 1/2 லிட்டருக்கும் 1/4 அளவுக்கு நம்ம இப்போ ஊற்றிக்கலாங்க நெய். கடைசியில் வந்து தம் போடுவது ஊற்றிக்கலாம். 3 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய். வாசனைக்க வேண்டியதாங்க நம்ம போட்டோம். பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆன உடனே 1/4 கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனப்போ நல்லா வாசனையாக இருக்கும். புதினா பார்த்துட்டிங்கன்னா 3 கைப்பிடி அளவுக்கு தண்டோட குட்டி குட்டியாக கட் பண்ணதை போட்டுக்கணுங்க. மல்லி பார்த்துட்டிங்கன்னா 4 கைப்பிடி அளவுக்கு, புதினா விட ஜாஸ்தி மல்லி கலராக போடணும், அது தண்டோட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணுங்க. தக்காளியும் நல்லா மசையிற அளவுக்கு நம்ம வணக்கி விட்டுக்கலாம். இனி வந்து இந்த கரண்டியில் வந்து இஞ்சி வந்து 1/5 கரண்டியும், அதில் வந்து 1/4 கிராம் ஏலக்காய், அது வந்து 3 டீஸ்பூன் பவுடர் பண்ணி போட்டுக்கணுங்க. அந்த இஞ்சி பேஸ்ட்டு வந்து 5 கரண்டி அளவுக்கு போடணும். அப்புறம் சின்ன வெங்காய பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, சில்லி பவுட்ரு எல்லாமே நம்ம வந்து ஒரு சட்டியில் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம் சில்லி பவுட்ரு. இந்த மசாலா தான் வந்து நம்ம இந்த பிரியாணி மசாலாவில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாங்க. இதில் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா கட்டி தயிர் வந்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து 8 லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்து 8 வேக வச்சா நம்ம வந்து மட்டனை வந்து ஒரு 1/2 குப்பை போட்டுங்க. அதை வந்து நம்ம போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பையும் போட்டுக்கலாங்க. இனி க்ளோஸ் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் வந்து நல்லா ரெட் கலராக இருக்க மேலே அந்த அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த சட்டியில் 1 சட்டி அளவுக்கு நம்ம வந்து அரிசி ஊற போட்டுருந்தோம், அதில் 1.5 சட்டி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி வந்து ஜாஸ்தி ஆகக்கூடாது, ஜாஸ்தியான சாப்பாடு வந்து கொழிஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியும் போட்டிருக்கோம், நல்லா அரிசி போட்டுவிட்டோம். பின்ன வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாங்க. பாருங்கள்,
நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இனி வந்து தம் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யும் போட்டு நல்லா தம் போட்டுக்கலாங்க. கீழே வந்து ஒரு தோசைக்கல்லையும் வச்சு மேலே ஒரு குடத்தையும் வச்சுக்கலாம். வெயிட்டான அந்த தம் போட்டுக்கலாம். சூப்பராக 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே அந்த தம் எடுத்துக்கலாங்க. எப்படி பாருங்கள், சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எந்திரிச்சு பிரியாணி குழையாமல் வந்தால் தாங்க ரொம்ப நல்லா இருக்கா பிரியாணி? எப்படி இருக்கிற ஸ்பூல்? மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, தால்ச்சா, தயிர் பச்சடி, பாயசம். சிக்கன் பிரியாணி வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நாங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்ப்போம். தேங்க்யூ.